டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி தோல்வியை தழுவியது. இந்த நிலையில் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசம் பதவிவிட்டு விலக வேண்டும் என அந்நாட்டில் கோரிக்கை வலுத்து வருகிறது. 160 ரன்களின் இலக்கை பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு நிர்ணயித்தது. இதில் பாபர் அசம் கோல்டன் டக்காகி வெளியேறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்திய அணி கடைசி ஓவரில் 16 ரன்கள் அடிக்க வேண்டும் என இக்கட்டான நிலையில் இருந்த போது சுழப்பந்து வீச்சாளரை பாபர் அசம் பயன்படுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் பாபர் அசமின் கேப்டன்சி சரியில்லை என்று அந்நாட்டில் விமர்சனம் தொடங்கியுள்ளன. மேலும் கேப்டன்சியால் ஏற்படும் அழுத்தத்தால் பாபர் அசம் பேட்டிங்கிலும் சொதப்பி வருவதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் சலீம் மாலிக் பாபர் அசம் கேப்டன்சி பதவியை விட்டு விலகுவதுதான் அவருக்கு நல்லது என்று குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து பேசிய அவர், நெருக்கடியான கட்டத்தில் சீனியர் வீரர்கள் அணியில் முக்கிய பங்காற்ற வேண்டும். கேப்டன் நல்ல முடிவை எடுக்கவில்லை என்றால் சீனியர்களிடம் செஞ்சு பேச வேண்டும். நான் என்ன தவறு செய்கிறேன் என்று கேட்டு தெளிவு பெற வேண்டும். அதனால் தான் சொல்கிறேன், வேகப்பந்து வீச்சாளராக பந்து வீசும் போது ஒரு சீனியர் வீரர் அவர் பக்கத்தில் இருக்க வேண்டும். அவர் பவுலருக்கு அறிவுரை வழங்க வேண்டும். ஆனால் இதனை பாகிஸ்தான் கற்றுக்கொண்டது போல் தெரியவில்லை. தொடர்ந்து ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் அணியை உங்களால் சிறப்பாக வழிநடத்த முடியவில்லை என்றால் தயவு செய்து அந்த பொறுப்பிலிருந்து விலகிவிடுங்கள். பலரும் இது போன்ற நிலையில் கேப்டன் பதவி ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஒரு தவறை நீங்கள் திரும்ப திரும்ப செய்கிறீர்கள் என்றால் கேப்டன் பதவி விட்டு விலகுவது எந்த தவறும் கிடையாது என்று அவர் கூறியுள்ளார். எப்போதும் சுழற்பந்து வீச்சாளர் கடைசுவர் தருவது பெரும் சிக்கலை தான் ஏற்படுத்தும். இதனால் பாபர் அசம் சுழல் பந்து வீச்சாளரை 14 நடுவிலே பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்று விமர்சனம் வைக்கப்படுகிறது. எப்படி விராட் கோலி கேப்டன்சி நெருக்கடியால் தனது ஃபார்மை இழந்தாரோ பாபர் அசம் அதே போன்று சிக்கலை சந்தித்து வருகிறார். இதுவும் கடந்து போகும் என பாபர் அசம் சொன்ன வார்த்தைகள் தற்போதுதான் நினைவுக்கு வருகிறது.